கர்நாடக காங்கிரஸ் மூத்த தலைவர் டி கே சிவகுமாரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செப்டம்பர் 3 கைது செய்தனர். கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே சிவகுமாரின் வீடு, அலுவலகங்கள், உறவினர்கள் வீடு என 84 இடங்களில் 2017 வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அதில் டெல்லியில் உள்ள சிவகுமாருக்கு சொந்தமான வீட்டில் ₹8.5 crore சிக்கியது. இது தொடர்பாக வருமான வரித்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அமலாக்கத்துறை தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு டி கே சிவகுமாருக்கு அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு சம்மன் அனுப்பியது. சம்மனை ரத்து செய்ய கோரியும் வழக்கிலிருந்து விடுவிக்க கோரியும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சிவகுமார் தாக்கல் செய்த மனு அண்மையில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த நிலையில் சிவகுமாருக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியது. இதை ஏற்று கடந்த 30 டெல்லியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரான சிவகுமாரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 4 தொடர்ந்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் விசாரணைக்கு போதுமான ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்று கூறி பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் டி கே சிவகுமாரை செப்டம்பர் 3 இரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவர் செப்டம்பர் 5 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. INX மீடியா வழக்கில் கடந்த ஆகஸ்ட் 21 கைது செய்யப்பட்ட முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தற்போது CBI காவலில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் மற்றொரு தலைவரான சிவகுமாரும் கைது செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தள கூட்டணி ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்ட போது மகாராஷ்டிராவில் இருந்த காங்கிரஸ் அதிருப்தி MLAக்களை சமாதானம் செய்து மீட்டு வர மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டவர் டி கே சிவகுமார். இந்த நிலையில் அவரின் கைது பழிவாங்கும் நடவடிக்கை தான் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை மற்றும் அடக்குமுறையை வன்மையாக கண்டிக்கிறோம். தோல்வியடைந்த கொள்கைகள் மற்றும் பொருளாதார சரிவு ஆகியவற்றை திசை திருப்பும் மற்றொரு முயற்சியாகத்தான் சிவகுமாரின் கைது அமைந்துள்ளது என்று கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக டி கே சிவகுமார் தனது ட்விட்டர் பக்கத்தில், என்னை கைது செய்வதற்கான மிஷனில் இறுதியாக வெற்றியும் பெற்றுவிட்ட பாஜக நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு எதிரான CBI மற்றும் அமலாக்கத்துறையின் வழக்குகள் அரசியல் பழிவாங்கும் நோக்கம் கொண்டவை. நான் சட்டவிரோதமாக எதுவும் செய்யவில்லை என்பதால் மனமுடைய வேண்டாம் என்று எனது கட்சியினரிடமும் நலம் விரும்பிகளிடமும் கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.